குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனிப்புதன் அப்படின்னு சொல்றதுல இன்றைக்கு நம்ம புதனை பத்தி பார்க்க போறோம். அவர் தனிப்புதனாக இருக்கிறது வந்து அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறது? இங்கே எப்பொழுதுமே முக்கூட்ட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது மூன்று கிரகங்கள். ஜோதிடத்துல முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூன்று, சூரியன் புதன் சுக்கிரன். சூரியன் புதன் சுக்கிரன் இவை மூன்றும் முக்கூட்ட கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது. முக்கூட்ட கிரகங்கள் என்ன? மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டே வருவாங்க, மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். சரி, ஏன் இவை வந்து முக்கூட்ட கிரகங்கள்? பொதுவா சூரியன் வந்து நட்சத்திரம் தானே, கிரகம்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ கூட சமீபத்தில் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாமல் கிரகம்னு சொல்கிறாங்க, அதனாலேயே ஜோதிடம் பொய் அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்னுடைய வீடியோக்கள்லேயே சரியான பதிலை சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்ட கிரகங்கள் என்று பெயர். இந்த முக்கூட்ட கிரகங்கள் அப்படிங்கிற தன்மை என்ன? ஏன் முக்கூட்ட கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது? ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கூட்ட கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் மூவரும் முக்கூட்ட கிரகங்கள்னு சொல்லப்படுகிறார்கள். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் இப்படி தான் இருக்கும், சேர்ந்திருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எப்போவுமே சூரியன் புதன் சுக்கிரன் பெரும்பாலான ஜாதகத்தில் ஒரு 50% உங்கள் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதகமாக இருக்கலாம் இப்படி இருக்கும். சூரியனும் புதனும் சுக்கரனும் பெரும்பாலும் இதைத்தான் முக்கூட்ட கிரகம்னு சொல்கிறோம். எப்போவுமே சேர்ந்தே இருந்து கொண்டிருப்பார்கள் யாராக இருந்தாலும். சில இடங்களில் எப்படி இருப்பாங்கன்னா சுபர்கள் கோணத்தில் இருக்கலாம், சுபர்கள் கோணத்தில் இருக்கலாம், பாவர்கள் கேந்திரத்தில் இருக்கலாம் சொல்லி கொடுத்தா இல்லையா. இப்ப எங்கு இருக்கலாம், புதன் எங்கே இருக்கலாம், புதன் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அவர் சுபரா பாவரா அப்படிங்கிற அமைப்பு வந்துருன்றதுனாலதான் அவர் எப்போது சுபர் எப்போது பாவர் என்கின்ற விஷயத்தை நம்ம இப்ப பார்த்தோம். சுபர்கள் 1, 5, 9 இருக்கலாம், பாவர்கள் 4, 7 இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ புதன் இருக்க தகுந்த இடம் என்ன? அப்போ புதன் கலப்பு பலன் உள்ள கிரகம், கலப்பம். அவர் சுபரும் அல்ல பாவரும் அல்ல, கட்டுக்கு உட்பட்ட சுபர். கட்டுக்கு உட்பட்ட சுபர். அப்ப இந்த அமைப்புல எங்கு இருக்கலாம்? ஒன்னு ரெண்டும் கட்டம், புதனே புதனும் புதனுடைய மிதனம் கன்னிகளும் எல்லாமே கலப்பு கிரகம் தான். அது ரெண்டும் கட்டம் கிரகம். ரெண்டும் கட்டான்றத நீங்க போக போக அந்த அந்த பலன் சொல்லுகின்ற உத்திகளிலேயே புதனை பற்றி புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் புதன் இரண்டும் கட்டான் கிரகம். சுவர்கள் 1, 5, 9 இருந்தால் நன்மைகள், பாபர்கள் 4, 7 இருந்தால் நன்மைகள். இதனையும் தாண்டி மறைவு ஸ்தானம் அதெல்லாம் ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி சொன்னேன். இப்ப கட்டுக்கு உட்பட்ட சுவராகிய புதன் பாவராக பாவர்களோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கும் போது 4, 7, 10 இருந்தா நன்மை. இதுதான் எங்க இருக்கலாம். தனித்து இருக்கும் பொழுது அவர் அல்லது குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் 1, 5, 9 இருந்தா யோகம் தான் பாயிண்ட். தடுத்து இருக்கும்போது 1, 5, 9 இருக்கலாம், பாவராக இருக்கும்போது 4, 7, 10 இருக்கலாம். கட்டுக்கு உட்பட்ட சுவர் அப்படிங்கிறதுனால இந்த தன்மை. சரி, மற்ற இடங்கள் இருக்கையா 2, 3, 6, 8, 11, 12, 3, 6 இந்த 3, 6, 8, 11, 11 2, 11, 3, 6, 8, 12 இந்த பாவங்கள் இருக்குல்ல, இவங்கள இருக்கலாமா? எப்படி இருக்கக்கூடாது? பாவத்துவம்
எப்படி இருக்கலாம்ன்ற போது எப்படி இருக்க கூடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை, இதை ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கங்க. அஸ்தங்கம் என்பது என்ன? அஸ்தங்க அமைப்பை பின்னாடி சொல்லலாம். கிரகங்கள் புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை. அஸ்தங்க தோஷம்ன்றத அடுத்துதான் நடத்த போறேன். இடையிடையில குழப்பி 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 வரிசையாக சொல்லிக் கொடுக்க முடியாது. எதையாவது ஒண்ணு அப்படி முடிப்பித்தான் வரும். புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை. அது வந்து அஸ்தங்கம் என்பது ஒரு வகையில பாபத்துவம் இல்லையா? ஆக இந்த அஸ்தங்கம் என்பது என்ன? லைட்டா சொல்லிடுறேன். அஸ்தகங்கம் என்பது என்ன? அஸ்தங்கம், அஸ்தங்கம், அஸ்தகங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பது என்ன? கிரகங்கள் சூரியனோடு இணைகின்ற பொழுது அஸ்தங்கம் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு வகையான பாவத்துவம். 9, 11, 13, 15, 17 அப்படிங்கிற நிலைகள் டிகிரிகள்ல, அப்படிங்கிற நிலை டிகிரியில் சில நேரத்தில் 12 டிகிரியாக வருவாங்க, சில நேரத்தில் 14 டிகிரியாக வருவாங்க. அதாவது செவ்வாய், சனி, இதை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் 9, 11, 12, 13, 15, 17 போடுறேன். சுக்கிரன், குரு, புதன். 9 டிகிரிக்குள்ள சுக்கிரன் அஸ்தங்கத்தை அடைவார், 15 டிகிரிக்குள்ள சனி அஸ்தங்கத்தை அடைவார், 17 டிகிரிக்குள்ள செவ்வாய் அஸ்தங்கத்தை அடைவார். அதாவது அப்ப இந்த இடத்துல பாவத்துவம் என்பது சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் அஸ்தங்கத்தை அடைகின்றன. மற்ற கிரகங்களுக்கு அஸ்தங்க தோஷம் இருந்தாலும் கூட புதனுக்கு மட்டும் எந்த நிலையிலும் அஸ்தங்க தோஷம் இல்லை. அது எப்படி இருக்கக்கூடாதுன்றதுல அது வந்துடும். அப்ப புதனுக்கு அஸ்தங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒருமித்த கருத்துல எல்லாரும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இந்த அமைப்புல, இங்கே டிகிரி அமைப்புல யார் நெருங்கி இருக்கிறாங்கன்றத வச்சு புதன் தான் அதிக சுகத்துவமான கிரகம் இருப்பார். அப்ப அந்த புதனுடைய தொழில்கள் தான், இங்க எந்த லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 6, 8, 12 இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரியான அமைப்புகள்ல ஒருவேளை குருவோடு மிக நெருங்கி இருந்தால் புதன். இப்ப இந்த இடத்துல வந்து சந்திரனா புதனா அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட் வரும். யாரோ ஒருவர் சுகத்துவமாக இருப்பார், இந்த மாதிரியான ஜாதகர் வந்து கண்டிப்பா சாப்பிட்டு வர புதனுடைய அக்கௌண்ட், புதனுடைய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற துறைகள் தான் இருப்பார். அப்ப இவர் வந்து புதன் வந்து மிக அதிகமான நல்ல அமைப்புகளை கொண்டவர்னு சொல்லிட்டேன். அப்ப புதன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமானாலும் சுகனோடு இருக்கலாம் இல்லையா? இதை கடத்து தான் நம்ம வந்து அந்த எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கலாம் தெரியலன்னு தான் பிறன்கள் சொல்ல முடியும். சுக்கிரன் நீச்ச சுக்கிரன் தான், அவருடைய பலத்தை சுக்கிரனுக்கு தருகிறார் தான். ஆனால் இவர்கள் இருவரும் மட்டும் இருக்கிறது நல்லது, மிகப்பெரிய நல்லது. இது மிக மிக பெரிய நல்லது. எப்படி இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விட எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது பௌர்ணமி சந்திரன், அதாவது புதன் எப்படி இருக்கலாம்? இந்த இடத்துல முழுமையான சந்திர அதியோகம்ங்கிறது கடுமையான ஒரு அமைப்பு. இது போன்ற அமைப்புகள்ல புதன் அதிக சுகத்துவத்தை இருக்கக்கூடிய, இது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல 8 வச்சுக்கோமே, கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு 8 புதன் மறைந்திருக்கிறார். 6, 8, 12 இருக்கக்கூடாது நானே சொன்னேன் இல்லையா? அப்ப 8 புதன் மறைந்திருக்கிறார், நீச்ச சுக்கிரனோடு இருக்கிறார் பரவாயில்லை, நீச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் பரவாயில்லை, எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்ப தான் இங்கதான் அவிட்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி ஆயிருக்கும், ஆவணி அவிட்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி,
அப்ப இங்க வரும்போது நாலு நாளைக்கு தான் இருப்பாரு. அப்ப அந்த சந்திரனுடைய அமைப்பு இங்கேயே சந்திரன் இருந்தால் கூட சந்திர அதியோகத்துல சந்திரனுக்கு ஆரம்பம் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். புதன் எட்டில் மறைந்தாலும் பரவாயில்லை. சரி, இது புதன் உச்சமா சொல்லியாச்சு, புதனை நீச்சமா பார்ப்போம். சந்திர கேந்திரம் ஒன்றில் இருக்கின்றவர் ஒளி குறைந்த சந்திரனாக இருப்பார். அமாவாசை சந்திரன் நான்கில் இருப்பவர் அர்த்த சந்திரனாக இருப்பார். ஏழில் இருப்பவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். புதனத்தில் பத்தில் இருப்பவர் பாதி அர்த்த சந்திரனாக இருப்பார். இந்த கேந்திரங்கள் சந்திரனுடைய கேந்திர அமைப்புகளை புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய தன்மை வந்துடும். சந்திரனுடைய கேந்திர அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். இங்கே ஒன்றாம் இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள், சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற தன்மையில் நிச்சயமாக அவர் ஒளி குறைந்த சந்திரன். இது வந்து ஓரளவிற்கு தான் நல்லது. சந்திரன் இங்கே இருக்கிறார், புதன் இங்கே இருக்கிறார், இவர் இங்கே தேய்பிறையின் அர்த்த சந்திரனாக இருப்பார். இந்த இடத்துல புதன் இங்கே வந்துட்டார்கள். சந்திர கேந்திரம் என்பதற்கான அமைப்புகள் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு வலிமை அதிகம். சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு வலிமை அதிகம் என்றால் என்ன? சந்திர கேந்திரத்தில் இருக்கிற புதன் உங்களுக்கு அறிவை கொடுப்பார். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார்னா அவருக்கு வந்து அறிவாளி, அவரை வந்து ரொம்ப நோகடிக்க வேண்டாம். ஓரளவுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்கறத நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்குவாரு. அப்படி ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சரி, அப்படி ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்பா எப்படிப்பட்ட அமைப்பு? சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள், இங்கே இருந்து ஆரம்பியுங்கள். இவர் அமாவாசை சந்திரனாக இருப்பார். இந்த அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான நுட்ப அறிவுகள் இருக்காது சந்திர கேந்திரம். சரி, இங்கே சந்திரன் இருக்க இங்கே புதன் இருக்கிறார், இங்கே புதன் இருக்கும் பொழுது இவர் தேய்பிறை சந்திரனாக இருப்பார். இந்த சந்திரன் வந்து அஷ்டமி நவமி தேய்பிறை நவமி அமைப்புல இருப்பாரு. அர்த்த சந்திரன் என்கின்ற நிலைமையில ஓரளவுக்கு அறிவாளியாக இருப்பார். சந்திரனுக்கு நேரெதிரே புதன் இருக்கிறார், பௌர்ணமிக்கு முன்பின் இருப்பார். இந்த சந்திரனை தான் இப்ப நான் போட்டு காட்டினேன். சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கிற சந்திரனா இந்த இடத்துல இருக்கின்ற சந்திரனின் மூலமாக இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும், நீச்சமாக இருந்தாலும், மறைவு ஸ்தானமாக இருந்தாலும், எதை பற்றிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் இந்த புதன் மிக அறிவை கொடுக்கக்கூடிய சந்திர கேந்திர அமைப்பில் இருப்பார். இதனை அடுத்து இங்க வந்துட்டீங்கன்னா அவர் அங்கே வளர்முறை சந்திரனுக்கு அமைப்பில் இருப்பாரு. ஆக இந்த சந்திர கேந்திரத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சந்திர கேந்திரத்திற்கு இன்னொரு அமைப்பு கஜகேசரி யோகம், அதாவது குருவோட அமைப்புல பார்ப்போம். சரி, இப்ப எப்படி இருக்கலாம் என்று பார்த்துவிட்ட நாம் எப்படி இருக்கக்கூடாது என்கின்ற பாவத்துவ அமைப்போட பார்ப்போம்.